இரண்டு பொதுத்துறை வங்கிகள் உள்ளிட்ட அரசு வங்கிகளை தனியார் மயமாக்கும் முடிவு உள்ளிட்ட 12 அம்ச பொது கோரிக்கைகளை வலியுறுத்தி 10 மத்திய தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளை நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளன. அதன்படி இன்று கோவை ரயில் நிலையம் எதிரில் உள்ள பேங்க் ஆப் பரோடா வங்கி முன்பு மத்திய அரசின் இந்த கொள்கை முடிவை எதிர்த்து பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் தொழிலாளர் துறை சீர்திருத்தங்கள், அந்நிய நேரடி முதலீடு, தனியார் மயமாக்கல் உள்ளிட்ட மத்திய அரசு கொள்கைகளை எதிர்த்து கோஷங்களை எழுப்பினர். தனியார் மயம் அனுமதியோ, வங்கியில் சட்டத்திருத்த மசோதா 2021 கைவிடு, வங்கியில் சட்டத்திருத்த மசோதா 2021 கொண்டு வருவதை அனுமதியோ, கையில் இருந்து நான் ராஜன், கோவை மாவட்ட வங்கி சங்கத்தின் உதவி தலைவர். இன்றும் நாளையும் இரண்டு நாள் அகில இந்திய வேலை நிறுத்தத்திற்கு யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க் யூனியன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய 9 தொழிற்சங்க அமைப்புகள், அதாவது 99% இருக்கக்கூடிய ஊழியர்களும் அதிகாரிகளும் பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான வேலை நிறுத்தம் இந்தியா முழுவதும் நடைபெறுகின்றது. இந்த பிரம்மாண்டமான வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கக்கூடிய அந்த ஊழியர்கள் அதிகாரிகளின் நோக்கம், இன்றைக்கு இந்த அரசாங்கம் எந்த விதமான ஆலோசனையும் செய்யாமல், பாராளுமன்றத்திலேயே ஆலோசனை இல்லை, அதாவது இந்த மாதிரி ஒரு 26 சட்ட முன்வடிவுகளை இந்த பாராளுமன்ற செஷனில் அவங்க வெளிவிட போகிறாங்க, அதாவது தீர்மானத்தை எடுத்து நிறைவேற்ற போகின்றார்கள். 26 சட்டங்கள், அதில் ஒரு சட்டமாக 1970s 1980s இயற்றப்பட்ட வங்கியியல் நடைமுறை சட்டம், அடிப்படை சட்டம், அதில் மாற்றங்களை கொண்டு வரப்போகின்றார்கள். அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்றால், இன்றைக்கு 51% கீழ் பொதுத்துறை வங்கிகளின் பங்குகளை விற்பனை செய்யக்கூடாது. இன்றைக்கு அதை வந்துட்டு 51%லேருந்து 2001 வாஜ்பாய் அரசாங்கம் கொண்டு வந்த 33% அதற்கும் கீழாக குறைப்பதற்காக, பொதுத்துறை வங்கிகளின் பங்குகளை குறைப்பதற்காக இந்த அரசாங்கம் முயன்று கொண்டிருக்கிறது. அந்த தீர்மானத்தை தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அதற்கு இந்த 26 சட்ட முன்வடிவுகளை செய்யும் பொழுது அதற்கான சுற்றறிக்கை, அதாவது பாராளுமன்றத்திற்கு அனுப்பப்பட வேண்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பப்பட வேண்டும், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அனுப்பப்பட வேண்டும், ஒரு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லை ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டியாவது அதை பற்றி பேசணும், எதுவுமே கிடையாது. எல்லாம் ஏகோபித்தமாக இராணுவ அதிகாரம், ஏகோதிப சர்வாதிகாரம் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருந்ததை நாங்கள் சொல்ல வேண்டும். எந்த விதமான ஜனநாயக சுதந்திரமும் மற்ற இந்த அரசாங்கம் இயற்றக்கூடிய இந்த பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் இந்த முடிவினை கண்டித்து யுனைடெட் ஃபோரம் ஆஃப் பேங்க் யூனியன்ஸ் அமைப்பை சார்ந்த 9 தலைவர்கள் கூடி உடனடியாக வேலை நிறுத்தம், கடந்த மார்ச் 15-16 இரண்டு நாட்கள் அகில இந்திய வேலை நிறுத்தம் இதே காரணங்களுக்காக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். எப்பனா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் நிதி பட்ஜெட்டை தாக்கல் செய்த பொழுது அவங்க அறிவித்த அறிவிப்பு, அதாவது பொதுத்துறை வங்கிகளின் பங்களிப்பு விற்கப்படும், குறிப்பாக இரண்டு வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும் என்றார்கள். இன்னைக்கு அந்த இரண்டு வங்கிகள் என்னங்கிறது சஸ்பென்ஸ், மிகப்பெரிய மர்மமாக வைத்திருக்கின்றார்கள். அப்போது வெளியே வந்துட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, சென்ட்ரல் பேங்க்னால சொல்கிறாங்க கூட, இன்னைக்கு வரைக்கும் அது எந்த வங்கின்னு சொல்ல. அப்போ இந்த இரண்டு பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயப்படுத்தக்கூடிய சட்ட முன்முடிவை இன்றைக்கு வைக்கிறார்கள். அதற்கு எதிராக நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு இது. இரண்டு நாள் போராட்டம் நடைபெறும், தொடர்ந்து வங்கி ஊழியர்கள் இதற்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள, 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்றிருக்கின்றோம். வருமான இழப்பை இப்போ 8000 கோடி வந்துட்டு இழப்பு ஏற்படும், குறிப்பாக கோவையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி 400 கிளியரிங் டிரான்சாக்ஷனில் மட்டும் இழப்பு ஏற்படும். கோவையில் 5000 வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் நகரத்தில் பணியாற்றக்கூடிய வங்கி ஊழியர் அதிகாரிகள் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. இன்றைக்கு எந்த வங்கியிலும் எந்த விதமான டிரான்சாக்ஷனும் அலுவல்களும் நடைபெறாது இன்னைக்கு நாளைக்கும். ஆகவே இந்த வேலை நிறுத்தம் என்பது பொதுமக்களுக்கானது. நாங்கள் இன்னைக்கு ஊதிய உயர்வு கேட்டு போராடவில்லை, பொதுமக்களுக்கான போராட்டம் இது. இந்த பொதுமக்களுக்கான போராட்டத்தில் பத்திரிகை நண்பர்களும் ஆகட்டும், பொதுமக்களாகட்டும், எங்களுக்கு பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வங்கிகளை காப்பாற்றாவிட்டால், இது தனியார் உடைமை ஆகிவிட்டால், நாளைக்கு அம்பானிகைக்கும் அதானிகைக்கும் இந்த வங்கிகள் சென்று விட்டால், நம்மை போன்ற சாதாரண ஏழை எளிய பொதுமக்கள் வங்கிகளில் நுழைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் எங்களது இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.